ஜி பிரகாஷ் சாருக்கு கம்பேக்காக இருக்கும், நியூ கம்பேக்காக மாஸ் ஹிட் கொடுத்துருக்காரு. 2019 நியூ கம்பேக் கொடுத்துருக்காரு அவர். இது வரைக்கும் நடித்த படத்துலேயே அவர் பெஸ்ட் மூவின்னு சொல்லணும்னா குப்பத் ராஜா மட்டும்தான். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அவர் குப்பத் ராஜாவாக வாழ்ந்துருக்காரு. குப்பத்துலேயே இப்படி ஒரு ஹீரோ இப்படி எல்லாம் நடிக்க முடியுமா? ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்து இப்படி வந்து ஒரு ஆக்டிங்கில் இவ்வளோ எல்லாரையும் ஸ்லம் ஏரியாவிலேருந்து, நாங்கள் ஸ்லம் ஏரியா தான் வரோம், ஸ்லம் ஏரியா மக்களை புரிஞ்சுக்கிட்டு நடிச்சு இப்போ ஒரு மாஸ் இட்டு கொடுத்துருக்காருன்னா அது ஜி பிரகாஷ் மட்டும்தான் பண்ண முடியும். படம் நல்லா இருக்குது ப்ரோ. லாஸ்ட்டு 20 minutes தான் ஸ்டோரி. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் மொக்க தான், காமெடி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பார்த்திபன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டு ஃபைட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. விண்டேஜ் பார்த்திபன் வந்துட்டு திரும்ப இந்த படம் மூலயமா பார்க்கலாம் நம்ம. படம் சூப்பராக இருந்த வேலையில் ஜிவி பிரகாஷ் லோக்கலாக நினச்சிருக்க பார்த்ததில்ல, ஃபுல்லாக ரொமான்டிக்காக நினச்சி தான் நான் பார்த்துருமே. இந்த படத்தில் என்னென்னா எதிரே பார்க்கல, இவர் இவ்வளோ லோக்கலாக நடிப்பாருன்னு. செம்ம லோக்கல் டான்ஸ்லாம் சொல்லவத்தில் விட்டா எங்கள் ஏரியாவில் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் போல. இது அவர் அவருக்கு தான் ரொமான்ஸ் சொல்லவே தேவையில்லையே. அவர் நார்மலாகவே அந்தமாரி நடிப்பார் ரொமான்ஸு. ஒரு சின்ன பசங்களும் கூட சாக்லேட்டில் எப்படி போதை இதுவை கலந்து ஒரு சின்ன பசங்களை எப்படி கவர்றாங்கன்னு அதை ஒழிக்கிறது தான் இந்த படமாகவே இருக்குது. நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்த வேலை கரெக்டாக பண்ணிருக்காரு. அவர் வந்து இதை விட மியூசிக் போகிறதுல இன்னும் கான்செப்ட் பண்ணால் இன்னும் நல்லா பேர் வாங்கலாம். ஏன்னா மியூசிக் தான் இன்னும் நிறைய நாள் நின்று பேசும். படம் அந்தளவுக்கு இது இல்லை. பார்த்திபன் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் தமிழ் சினிமா நல்லா யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டரோட நிறுத்திக்காமல் இன்னும் நல்லா யூஸ் பண்ணுங்க தமிழ் சினிமா. அது வந்து ஹீரோயின்லாம் வராங்க, அவங்க வேலையை பண்ணிட்டு போகிறாங்க. அதை தவிர்த்து பெருசாக ஒன்றும் பண்ணல ஹீரோயின். இப்போ படம் வேறு லெவல் ப்ரோ, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் படத்தில் வந்து பாட்டும் சரி அதில் விட டைலாகும் சரி சம்மரம் ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. ஹவுசிங் போட உள்ள கேரக்டர் வந்து எப்படி வந்து ஓகே தான் ப்ரோ? நிஜமாக நீங்கள் நார்த் மெட்ராஸ் வந்து பார்த்தாலும் சரி பார்க்கலாம் சரி அப்படி தான் ப்ரோ இருக்கும் நிஜமாக. ஆனால் சூப்பராக இருக்கும் ப்ரோ, படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. எம்ஜிஆர்னா அவர் 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 மாரி இருப்பாருன்னு நினச்சி பார்க்குறேன் நான் இப்போது. வேற லெவல் ப்ரோ, சின்ன பசங்க அந்த பையன் கேரக்டர் செம்ம. இதுவரைக்கும் தமிழ் காசிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு.